இன்றைய மிஷினரி தேவ சகாயம் பிள்ளை. காற்றாடி மலை தமிழ்நாட்டில் ஆரல் வாய் மொழி என்கிற இடத்தில் அமைந்துள்ளது. நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்வோர் எண்ணற்றோர். அவ்விடத்தில் அப்படி என்னதான் சிறப்பு? ஆம், இந்தியாவின் புனிதர் தோமாவிற்கு பின் இரத்த சாட்சியாக தேவசகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுத்த இடம். தேவசகாயம் பிள்ளை ஒரு இந்து வைதிக குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 28வது வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டார். மன்னரின் தலைமை தளபதியான டெனலாய் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிந்து கொண்டார். அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மதம் மாறிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பலமுறை எச்சரிக்கப்பட்டார். ஆனால் தேவசகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார். 3 ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார். சிறை வாசத்துக்குள் அடைக்கப்பட்டார். எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார். சூறை முள் கொண்டு அடிக்கப்பட்டார். சொல்ல முடியா துயரத்துக்கு ஆளானார். எத்தனையோ கொடுமைகள், ஆனால் தேவசகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவைகளால் அசைக்க முடியவில்லை. இறுதியில் 1752 ஜனவரி 14 அவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார். அவர் பலியானாலும் பலரின் விசுவாசத்தை உயிர் பெற செய்தார். இன்றும் காற்றாடிமலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாற்றுகிறது. நண்பர்களே, இவ்வுலக வாழ்வுக்கு பின்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ உம்மால் முடியுமா? வாருங்கள், சேர்ந்து செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.